வணக்கம் நேர்களே, ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஜாதகம், சாஸ்திரம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்பொரு ராஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கு சார். சரியான ஒரு தகவல் கிடைக்காம தப்பான இடங்களுக்கு போயிட்டு அவங்க சொல்ற பரிகாரத்தை பண்ணி பண்ணி பாக்குறாங்க. அப்பவும் அவங்களுக்கு திருமணம் நடக்காம போகுது சார். திருமணம் நடக்கிறதுக்கு குருபலம் ரொம்ப முக்கியமா சார்? குருபலம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு மட்டுமல்லங்க, ஒரு மனசாலுடைய எந்த ஒரு நற்செயல் பண்ணாலும், அதாவது சத்காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு அல்லது சுபகாரியங்களை செய்கிறதுக்கு, திருமணம் போன்ற விஷயங்களை செய்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து புத்திர பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த குழந்தைக்கு வந்து முடியெடுக்கிறது, பேர் வைக்கிறது, அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு அந்த ஜாதகத்துக்கு குரு பலம் இருக்கும்பொழுது செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சிகளை மட்டுமே அதிகமாக சந்திக்க முடியும். தேவையில்லை துரதிருஷ்டவசமான ஒரு சில சூழல்களை நம்ம அப்புறப்படுத்திக்க முடியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால சொல்லிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணுச்சு அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் 16 வகையான சம்பத்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு இருக்கிறதுனால, 16 வகையான செல்வங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு இருக்கிறதுனால, நவ கிரகங்களிலேயே குரு வந்து நல்லவர் அப்படிங்கிற சுபர் அப்படிங்கிற ஒரு சிறப்புக்கு தகுதியானவராக இருக்கிறதுனால, நவ கிரகங்களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முழு சுப கிரகமாக குரு பகவான் இருக்கிறதால, இந்த நவ கிரகங்களிலேயே எல்லோருக்குமே அனுகிரகமாகவும் குரு பகவான் இருக்கிறதுனால, இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய குருபலம் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் நல்ல காரியங்களை செய்ய அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போ திருமணம் பண்ணும் பொழுது குருபலம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சில பேருக்கு குருபலம் இல்லாத நேரத்தில் திருமணம் பண்ண வேண்டிய அமைப்பு வந்துடும், அதனால நமக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான பாதிப்பு வராது, பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே குருபலம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யார் ஒருவர் ஜாதகத்துல குரு பகவான், அதாவது ஜாதகம் அப்படிங்கிறத விட கோச்சார ரீதியாக லக்னத்தை எடுத்து ஜாதகத்தை எடுத்து நம்ம கணிச்சு பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியான பல்வேறு விதமான பலாபலங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த குருபலம் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக வர்றது, கோச்சார ரீதியாக ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கிரகத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து, அதுவும் குரு பயிற்சி அப்படிங்கிற அமைப்பில் வந்து பயிற்சி ஆகும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாரு. பொதுவாக குரு பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல அல்லது 4 இடத்துல அல்லது 5 இடத்துல அல்லது 7 இடத்துல அல்லது 9 இடத்துல அல்லது 12 இடத்துல, திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார ரீதியாக குரு வந்து பயிற்சியாகி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல, 4 இடத்துல, 5 இடத்துல, 7 இடத்துல, 9 இடத்துல, 11 இடத்துல குரு பகவான் வந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு, அதாவது அந்த ராசிக்கு குரு பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல குரு வரும் பொழுது கோச்சார ரீதியாக குருபலம் எடுத்துக்கிறோம். அதுவே 3 இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக குருபலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ உங்களுக்கு 3 இடத்துல குருபலம் இல்லாத பொழுது திருமணம் அப்படிங்கிற ஒரு காரியம் கைகூடி வரும் பொழுது அந்த திருமணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களுக்கு குருபலம் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீங்களோ அந்த பெண்ணுக்கோ அல்லது அந்த வரனுக்கோ கண்டிப்பாக அவங்களுடைய ராசிப்படி கோச்சார ரீதியாக குருபலம் இருக்கும். ஆண் பெண் இருவரில் யாரோ ஒருவருக்கு குருபலம் இருந்தாலே போதும், திருமணத்தை நடத்தலாம். குருபலம் இருக்கும் பொழுது ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மார்க்கங்களை, நல்ல நல்ல மகிழ்ச்சிகளை, நல்ல நல்ல சந்தோஷங்களை நல்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதே மாதிரி இப்போ ஆணுக்கு குருபலம் அல்லது பெண்ணுக்கு குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணுன்னு எந்த சாஸ்திரம் சொல்லிச்சோ அதன்படி உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்கள் ராசிப்படி குருபலம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை திருமணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அப்படி நேரத்தில் வந்து உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் மன்னவன்,
பொன்னவன் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா, நல்ல இடம்ங்கிறது என்ன, இதே மாதிரி 2, 4, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, அந்த ஜாதகர் வந்து இந்த குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட குரு பலன் பார்க்க வேண்டியதில்லை, ராசிப்படி வரக்கூடிய கோச்சார ரீதியான பலன் பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுதே, பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் 2, 4, 5, 7, 9, 11 இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் எந்த நாளாக இருந்தாலும் நல்ல காரியங்களை செய்யலாம். திருமணமாகவே இருந்தால் கூட கோச்சார ரீதியான பலபலன்களை பார்க்காம திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால குருபலம் இருந்தால்தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணுவது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் அதை விட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்துல, பிறந்த ஜாதகத்துல, ஜனனகால ஜாதகத்துல குரு பகவான் வந்து குரு பலத்தோடு இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து எந்த காலத்திலும் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை விட ஆழமாக, திண்ணமாக, உறுதியாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமாக பண்ணலாம். குருபலம் இல்லாத பொழுதும் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஆண் பெண் இருவரில் யாரோ ஒருவருக்கு கோச்சார ரீதியாக குருபலம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணலாம். இரண்டு பேருக்குமே குருபலம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து இந்த மாதிரியான ஸ்தானங்களில் 2, 4, 5, 7, 9, 11 ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் குருபலனே பார்க்க வேண்டியதில்லை, குருபலம் பார்க்க வேண்டியதில்லை, தாராளமாகவே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். அதனால் குருபலம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு குருபலம் இருந்தது அப்படின்னா, அந்த குருபலம் உள்ளவரை முன்னுக்கு வச்சு அந்த சுபகாரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுபகாரியம் பயம் இல்லாமல் பக்குவமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவானுடைய அமைப்பாக இருந்துகிட்ருக்குது. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால குருபலம் இருக்கும் பொழுது பண்ணக்கூடிய திருமணங்கள், பண்ணக்கூடிய நற்காரியங்கள், பண்ணக்கூடிய சத்காரியங்கள் உங்களுக்கு நன்மையான வகையில உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச் சார். குருபலம் பத்தியும் குருபலத்தால ஏற்படக்கூடிய நன்மைகள் பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தீங்க சார். கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்கும் சார். நன்றி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.